ஹலோ கைஸ் வெல்கம் பேக் இன் திஸ் வீடியோ ஸோ இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா மோங்கோ டிபி அப்படின்னா என்ன அண்ட் மோங்கோ டிபிக்கு சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம் முக்கியமா இந்த வீடியோல மோங்கோ டிபிக்கும் எஸ்கியுல்க்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு அண்ட் நம்ம வந்து எதுக்கு மோங்கோ டிபி வந்து ரொம்ப பெட்டர் அப்படின்னு சொல்றோம் இது எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்க்க போறோம் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மோங்கோ டிபியில ஒரு டேட்டா பேஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம் அண்ட் அந்த டேட்டா பேஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நேம் எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்ப்போம் அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா மோங்கோ செல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அதாவது மோங்கோ எஸ்கெச் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இது மூலியமா தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளோட மோங்கோ டிபிக்கு வந்து கமெண்ட்ஸ் மூலியமா டேட்டாஸை வந்து சென்ட் பண்ணுவோம் ஓகேவா அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் பண்ணுவோம் ஸோ எல்லாத்தையும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற கொஞ்சம் மெத்தட்ஸ் நம்ம பாக்க போறோம் இந்த கிளாஸ்ல ஓகேவா சோ இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு மோங்கோ டிபி பிகினரா இருக்கீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல இதுக்கப்புறம் விட்டதுல இருந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஓகேவா சோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மோங்கோ டிபி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் டிபி அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் டேட்டா பேஸ்ன்னு சொல்லுவாங்க முக்கியமா இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுக்காக வந்துச்சு அப்படிங்கிறத சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த டிபிக்கான கான்செப்ட் புரிஞ்சிடும் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் வர்றதுக்கு முன்னாடி எல்லாமே அதாவது நம்மளோட கம் வெப்சைட்ஸ் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது லாக்இன் அத்தன்டிக்கேஷனா இருக்கட்டும் ஒரு வேலிடேஷனா இருக்கட்டும் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்வர்ல இருந்து ரன் ஆயிட்டு வர மாதிரி இருந்துச்சு ஓகேவா இது வந்து சர்வருக்கு வந்து பெரிய லோட் குடுக்குற மாதிரி இருந்துச்சு சோ இதெல்லாத்தையும் கம்மி பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க இது வந்து ஒரு சர்வருக்கு வந்து பாதி ஒர்க்கே பாத்தீங்க அப்படின்னா அது பண்ண ஆரம்பிச்சிருச்சு ஜாவா ஸ்கிரிப்ட் ஓகேவா ஸோ அதுக்காக தான் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட்ல ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுன்னு சொல்லலாம் அண்ட் இந்த ஜாவாஸ்கிரிப்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜேசன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த ஜேசன்ல பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சிமிலரா பாத்தீங்கன்னா ஒரு டேட்டா பேஸ்க்கு வந்து ஈக்குவலா என்னென்ன ஒரு டேட்டா இருக்குமோ அது எல்லாமே இங்க இருக்கும் ஓகேவா சோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா ஜேசன்கான ஒரு கோட் சோ இந்த ஜேசனுக்கும் நம்மளோட மோங்கோ டிபிக்கும் எந்த டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னா எந்த டிஃபரன்ஸுமே இருக்காது ஓகேவா சோ ஜேசன் அப்படிங்கறது வந்து ஜஸ்ட் வந்து நம்மளோட கோட்ல எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு விஷயத்த வந்து ரன் பண்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும் பட் மோங்கோ டிபி அப்படிங்கிறது ஒரு டேட்டா பேஸ் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும் ஓகேவா பட் இது ரெண்டுக்கும் கோட்ல ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது ஓகேவா ரெண்டுமே சிமிலரா தான் இருக்கும் அண்ட் இதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட ஜாவா ஸ்கிரிப்ட்ல எப்படி நம்ம வந்து ஒரு சர்வருக்கு வேலிடேஷன் பண்றது நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல பண்ணமோ அதே மாதிரி ரொம்ப சிம்பிளா நம்ம மோங்கோ டிபில ஒரு டேட்டா பேஸ்க்கான எல்லாமே பண்ண முடியும் அண்ட் இது ஒரு டேட்டா பேஸ் தான் ஓகேவா பட் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டேட்டா பேஸ் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எஸ்கியூலுக்கும் நம்மளோட மோங்கோ டிவிக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அதாவது டாக்குமெண்ட் டேட்டா பேஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ எஸ்கியுல் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிலேஷன் டேட்டா பேஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன் எஸ்கியுல் வந்து நம்ம இப்போ ஒரு ஒருத்தரோட நேம் ஸ்டோர் பண்றோம் அவங்களோட ஏஜ் ஸ்டோர் பண்றோம் அவங்களோட ஹாபி ஸ்டோர் பண்றோம் அவங்களோட கேட்டகரி ஸ்டோர் பண்றோம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை நம்ம ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா தனித்தனி டேபிள்ஸ் நம்ம கிரியேட் பண்ணோம் கரெக்டா பட் இங்க அப்படி இல்ல சோ நம்மளோட மோங்கோ டிபில பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு கலெக்ஷன்ஸ் சொல்லுவாங்க அதாவது இங்க பாருங்க இதுல வந்து நேம் இருக்கும் ஸோ அவங்களோட நேம் அவங்களோட ஏஜ் இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஒரு செட்டை பாத்தீங்க அதாவது ஒரு பெர்சனோட டேட்டாவை வந்து ஒரே கலெக்ஷன்ஸ்ல கொடுக்குறதா பாத்தீங்க அப்படின்னா மோங்கோ டிபி ஓகேவா சோ இதுதான் வந்து சிம்பிளா மோங்கோ டிபிங்கான ஒரு டிஃபரன்ஸ் அண்ட் வந்து ஒரு டேட்டா எப்படி கிரியேட் பண்ணலாம் மோங்கோ டிபில வந்து ஒரு டேட்டா டேட்டா எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா யூஸ் அப்படிங்கிற ஒரு கமெண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து நம்மளோட டேட்டா பேஸ்க்கான நேம் ஓகேவா அதில் ஜஸ்ட் பிளாக்னு கொடுத்துருக்காங்க பட் நம்ம எந்த நேம் வேணுமோ நம்ம பாத்தீங்க அப்படின்னா அதில் கிரியேட் பண்ணிக்க முடியும் ஜஸ்ட் இங்க வந்து லேண்ட்மேட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு லேண்ட்மேட் அப்படிங்கிற நேம்ல வந்து எனக்கு ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் ஆகும் ஓகேவா சோ இதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்களும் உங்களுக்கான டேட்டா பேஸை நீங்க கிரியேட் பண்ணிக்க முடியும் அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்படின்னா மோங்கோ எஸ்ஹெச் இந்த மோங்கோ ஷெல் அப்படின்னு நான் சொன்னேன்ல ஆல்ரெடி சொன்னேன் பட் இருந்தாலும் திரும்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் மோங்கோ ஷெல் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம வந்து மோங்கோ டிபி இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் போதே பார்த்திங்க அப்படின்னா ஷெல் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தோம் கரெக்டாக பட் இப்போ மோங்கோ ஷெல் பற்றி நான் ஒரு விஷயம் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு மோங்கோ மோ மோங்கோ டிபியில் எப்படி வந்து ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணலாம் அதுக்குள்ளே டேட்டாஸ் எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ஸோ இந்த மோங்கோஷெல் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மோங்கோடி பிக்குள்ள ஒவ்வொரு டேட்டாஸ் இன்சர்ட் பண்றது அதே மாதிரி ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் பில் பண்றது நம்ம பண்ணுவோம் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் திங் பாருங்க இது ஒரு மெத்தட் ஓகேவா இது என்ன மெத்தட் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கலெக்ஷன் கிரியேட் பண்றதுக்கான ஒரு மெத்தட் அதாவது கலெக்ஷன் அப்படின்னா இங்க இருக்குல்ல ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு நேம்ல நம்ம ஸ்டோர் பண்றோம்ல ஸோ அதுதான் வந்து கலெக்ஷன் ஓகேவா தான் நம்மளுக்கு வந்து எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஓகேவா இதுல வந்து ஜஸ்ட் வந்து பாருங்க டிபி அதாவது டேட்டா பேஸ் டாட் கிரியேட் கலெக்ஷன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ல போஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு வந்து போஸ்ட் அப்படிங்கிற நேம்ல ஒரு கலெக்ஷன் வந்து கிரியேட் ஆயிரும் ஓகேவா அதுக்குள்ள நம்ம வந்து நிறைய டிஃபரெண்ட் டேட்டாஸ் நம்ம கொடுக்க முடியும் சோ இன்னொரு மெத்தட் இருக்கு அதாவது என்ன மெத்தட் அப்படின்னா இன்செர்ட் அப்படிங்கிற மெத்தட் சோ இந்த இன்செர்ட் மெத்தட்ல நம்ம என்ன பண்ண முடியும் அதாவது இன்செர்ட் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டிஃபரெண்ட் டேட்டாஸ் அதாவது நம்ம போஸ்ட் கிரியேட் பண்ணுவாங்க ஸோ அதுக்குள்ள மல்டிபிள்ஸ் ஆஃப் டேட்டாஸ் இருந்துச்சு கரெக்ட்டா ஸோ இங்க பாருங்க டைட்டில்ஸ் இருக்கு பாடி கேட்டகரி இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல ஸோ இதெல்லாம் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் கிரியேட் பண்ணுவாங்க ஓகேவா அதோட நம்ம வந்து கிரியேட் பண்ண கலெக்ஷன்ஸ் நேம் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்கணும் ஸோ இதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா நம்ம கேர்லி பிளேஸ்ல நிறைய டேட்டாஸ் மல்டிபிள்ஸ் ஆஃப் டேட்டாஸ் கொடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ இதை பத்தி எலபரேட்டா அடுத்த வீடியோல பார்க்கலாம் பட் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மோங்கோ டிபில எப்படி ஒரு டேட்டா கிரியேட் பண்ணலாம் அந்த அந்த டேட்டா எப்படி ஒரு கலெக்ஷன் பில்ட் பண்றது அந்த கலெக்ஷனுக்குள்ள மல்டிபிள்ஸ் ஆஃப் டேட்டாஸை எப்படி கொண்டு போய் இன்சர்ட் பண்றது அப்படிங்கறத நீங்க கத்துப்பீங்க சோ நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்க அப்படின்னா இது போக இன்னும் அட்வான்ஸான விஷயங்கள் பார்க்கலாம் ஓகே கேக்ஸ்ட் வீடியோ பாக்கிறேன் பாய்